उपवास प्रार्थना शाम को बाइबल अध्ययन यहाँ पर होगी। फिर किचन ड्यूटी लिस्ट पोड़ लिस्ट पोड़ किचन ड्यूटी किचन ड्यूटी के लिए आप सब जानते हैं कि हर एक लोगों का ग्रुप वाइज नाम डाला गया है, लेकिन उसमें से कई लोग नहीं आते हैं। आंडोड़ वीटले नमक वेले से रदे फिर ये आशीर्वाद परमेश्वर के भवन में परमेश्वर के लिए कार्य करना हम हर एक के जीवन में बहुत आशीष का कारण है। और नीति उल्ले न्यायाधिपति सुनल और कलशत्तुक्कुम और कलशम तण्णीरुक्कुम वेलैयिल्लाद तण्णीरुक्कुम और प्रतिफलन कोडुक्किर देवन एंदु वेदम सोल्लुगिरदु। वो एक धर्मी न्यायाधीश है, एक लोटे पानी के लिए हो वो उसका प्रतिफल जरूर देगा। अशादु तंद वेलैयिल्लाद तण्णी अन्नाळुक्कुल्ल सोल्लुम्बोदु वेले कोडुत्तु तण्णी वांग तेवैयिल्लै अंद तण्णीर कूड अदु कोडुपा इयेसु नामत्तिन निमित्तम कोडुपारल एंदाल அதுக்கும் பிரதிபலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. உந்தினோம் மே பானி கி கோய் கிமத் நீ ஹோ இத்தி தி பானி சப் ஜகா உபலப்த தா லேகின் ஏக லோட்டா பானி பீ அகர் தே தி பர் பிரபு கே நாம் பே தேதே ஹே உஸ்கே லியே பீ பிரதிபல் ஹே கர்கே பதாயா கயா ஹே. ஒரு மாசத்திலே நாம் ஒரு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கு
ஆண்டோட வீட்டில் வந்து ஆண்டோடைய காரியத்தை செய்யும்போது கர்த்தரும் சந்தோஷப்படுவார். அது நிமித்தம் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. महीने में एक बार परमेश्वर के भवन में आकर हम जो एक दो घंटे के लिए जो परिश्रम करते हैं उसके लिए परमेश्वर हमें जरूर आशीष देगा. நீங்கள் எக்ஸோடஸ்லே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த எகிப்திய மருத்துவச்சிகள் அந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு உதவி செய்தபடியினால் கர்த்தர் அவருடைய வீடுகள் எல்லாம் தேவன் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மிஸ்திரிக்கு ஸ்திரீயா உன்கோ சஹாயதா கர்ணே கே காரண் பரமேஸ்வர் நே உன்கே பரிவாரோ பவனோ கோ ஆஷிஷ் கியா கர்கே லிகா கயா ஹே. அந்த இடத்துல ஆண்டவர் அவன் எகிப்தியன் இவன் எபிரேயன் அவன் அப்படி எல்லாம் தேவன் பார்க்கவில்லை. கர்த்தருக்காக அவர்கள் செய்தார்கள். அந்த எபிரேய ஸ்திரீகளுக்காக நன்மை செய்தபடியினால் தேவ ஜனங்களுக்காக நன்மை செய்தபடியினால் தேவன் அவருடைய குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பரமேஸ்வர் ने ये नहीं देखा कि ये इब्री है या ये मिस्री है. इब्रीस्तियों को यानी कि परमेश्वर के लोगों को वे लोग सहायता करने के कारण परमेश्वर ने मिस्रियों को भी आशीष किया. पढ़िंगलन एक्सोडस चैप्टर 1:20 पढ़िंगलन. निर्गमन पहला अध्याय उसका 20वां वचन पढ़े. इसलिए परमेश्वर ने धाइयों के साथ भलाई की और वे लोग बढ़कर बहुत सामर्थी हो गए. इसलिए कि धाइयां परमेश्वर का भय मानती थी उसने उनके घर बसाए. तब फिरौन ने अपनी सारी प्रजा के लोगों को आज्ञा दी, इब्रियों के जितने बेटे उत्पन्न हो उन सबों को तुम नील नदी में डाल देना और सब बेटियों को जीवित रहने देना. 20 पढ़ो. इसलिए परमेश्वर ने धाइयों के साथ भलाई की और वे लोग बढ़कर बहुत सामर्थी हो गए. கர்த்தருடைய பரிசுத்தமான மகிமை உண்டாகட்டும். பரமேஸ்வர் கி பவித்திர நாமக்கே தாரிஃப் ஹோவே. நம்ம கிச்சன்ல டியூட்டி செய்கிறோமோ இல்லாவிட்டால் ஆண்டவர் வீட்டில் ஏதாவது வேற ஏதாவது வேலை செய்கிறோமோ இல்லாவிட்டால் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறோமோ இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு காரியம் நம்ம ஆண்டவருக்காக செய்கிறோம் என்றால் ட்ராக்ஸ் கொடுக்குறோம் இல்லாவிட்டால் வேற விதங்களில் ஆண்டவருக்காக ஆண்டோட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக அதற்கு பிரதிபலன் உண்டு. சாஹே ஹம் பரமேஸ்வர் கே பவன் கே ரசோயி மே காம் கர்த்தே ஹோ யா परमेश्वर के भवन में और किसी प्रकार का हम काम करते हो, संडे स्कूल सेवकाई में हम शायद मदद करते हो, परमेश्वर का वचन दूसरों तक पहुंचाते हो, परमेश्वर के लिए हम कोई भी काम करे परमेश्वर उसके लिए जरूर आशीष देगा. நித்தியத்திலே போகும்போது அதாவது நாம் இதிலே குறைந்து போகாதபடிக்கு இது ஒரு ஆசீர்வாதம். இதை நாம் இதை ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்காதபடி இதற்குரிய வெளிப்படுத்தலை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அன்படினால இந்த வாரம்டைய பார்த்தால் நிறைய பேர் வரவில்லை. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவில்லை. அதாவது மனப்பூர்வமாக நாம் அப்படி செய்வோம் என்றால் கர்த்தர் மிகவும் தேவன் நம்மளை இன்னும் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கூடிய காணப்படுவார். பரமேஸ்வர் இஸ்கே பாரே மே எக் பிரகாஷன் ஹம் ஹரே கோ தேனா சாஹியே. அனந்த கால் மே இஸ்கே லியே பி ஹமே எக் ஆஷிஷ் ஹை ஆஷிஷ் மில்தா ஹை உஸ்கே பாரே மே பிரபு ஹம் ஹரே கோ சம்ஜானா சாஹியே. மே கிசி கோ இஸ் காரியே கே லியே ஜபர்தஸ்தி நஹீ கர்னா சாஹுங்கா. அஸ்வய இச்சா கே சாத் अब अपना ड्यूटी जिस हफ्ते है वो आप लोग स्वयं देख करके आ करके करें, वो आपके लिए भला होगा. ஏனென்றால் நாம் பூமியோடு முடிந்து போவதில்லை. हम इस संसार के साथ हमारा जीवन समाप्त नहीं हो जाता. கண்டினியூவாக நாம் ஒரு நித்திய உலகத்திற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். हम आने वाले राज्य के लिए अपने आप को हम तैयार करते हैं. அதற்காக தான் தேவன் நமக்கு தனியாக அந்த ஒரு சபையிலே தேவனுடைய சபையிலே தேவன் நமக்கு இடம் தந்து தம்முடைய பிரமாணத்தை நாம் இந்த பூமியில் மாத்திரமல்ல இதே பிரமாணம் நித்தியத்திலும் கூட அதே பிரமாணம் தான், அந்த மாற்றமில்லாத பிரமாணம் தான் நம்மளை அதிலும் கூட பிரவேசிக்கும்படியாக அதிலும் ஜீவிக்கும்படியாக உதவி செய்யக்கூடிய காணப்படும். பரமேஸ்வர் ने हमारे ऊपर अनुग्रह किया और ये व्यवस्था जो इस केवल इस संसार के लिए नहीं आने वाले राज्य के लिए भी है वो हमें प्रकट करके दिया. அப்படி என்றால் நமக்கு அதற்காக தேவன் அந்த நிலவரத்திற்காக அந்த பிரமாணத்தை தந்து அந்த அழியாத வித்தாகிய அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு தேவன் தந்து அதற்காக தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உஸ் அனந்த கால் கே லியே ஜோ 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 பீஜ கராப் நஹி ஹோதா உஸ்கே துவாரா வச்சன் கே துவாரா ஹமே வோ தயார் கர்த்தா ரஹதா ஹை. இப்ப இன்றைக்கு நாம் ஒருவேளை உலகத்திலே மற்றவர்கள் பெரியவர்களாக அதிபதிகளாக ராஜாக்களாக இருக்கலாம். ஆனால் வருகிற நித்தியத்திலே இங்க இருக்கிற நாம் தான் தேவனுடைய ஆசாரியர்கள், தேவன் ராஜாக்களாக அந்த உலகத்தை ஆளுகை செய்வோம் என்பதை வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இஸ் சமய ஹோ சக்தா ஹை சன்சார் மே ஔர் கை அதிகாரி ஔர் அதிபதி ஹோ லேகின் ஆனே வாலே ராஜ்ய மே ஹம் பரமேஸ்வர் கே லியே யாஜக் ஔர் ராஜா ஹோகர்
ठहराए गए हैं அப்படி என்றால் இங்க இருக்கிறவர்கள் தான் ராஜாக்கள் இங்க இருக்கிறவர்கள் தான் ஆசாரியர்கள் இங்க இருக்கிறவர்கள் தான் வெளியேறப்பட்ட peculiar people என்று வேதம் சொல்கிறது यहां बैठे हुए लोग जो हैं वो राजा और याजक होकर वो बड़े लोग होकर के वो चुन लिए गए हैं वे लोग जो है उसके लिए तैयार किए गए हैं அப்ப நம்ம வந்து சாதாரண இந்த பூமியில் இருக்கிறோம் நம்ம குறளை இப்ப ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு நாள் நீங்க ரெவலூஷன் சாப்டர் 1 6 ல சொல்லப்பட்டது போல நாம் ஒரு நாள் இங்க இருக்கிறவர்கள் அந்த நித்தியத்திலே வெளியேறும் ராஜாக்களாக நாம் காணப்படுவோம் பிரகாசித் வாக்கிய பல அத்தியாய 6வே வசனம் में जिस प्रकार बताया गया है आप और मैं जो यहां अब साधारण लोग होकर बैठे हैं अनंत काल में एक दिन जो है हम महत्वपूर्ण लोग होकर बन जाएंगे எப்படி அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு மூப்பர் அந்த நான்கு ஜீவன்களும் அடுத்து 24 மூப்பர்களும் அப்படி இல்லை அதாவது அந்த அந்த அனுபவத்திலே இல்லாவிட்டால் அந்த கூட்டத்திலே நாமும் கூட ஒரு பங்கு நாம் பெறக்கூடிய காணப்படும் உஸ் சிங்காசனத்தின் சாரோர் 24 ஜோ பிராச்சீனோங்க சாத் ஹம் பீ உன்கே சாத் திகாய் தேங்கே சிங்காசனத்தை சேர்ந்து நான்கு ஜீவன்கள் புதிய ஏற்பாட்டு சபை அதாவது மகாபத்து காலத்துடைய ஜனங்களும் காணப்படுவார்கள் நித்தியம் புதிய வானம் புதிய பூமி இதெல்லாம் ஒரு புதிய ராஜ்யம் அதற்காக தேவன் நம்மளை இந்த கன்னிமாடமாகிய சபையிலே தேவன் வைத்து தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த வெளிப்படுத்தலோடு கூட நாம் நம்முடைய ஜீவத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஓர் நை பிருத்வி நயா பூமி நயா ஆகாஷ் उसके बाद जो है उसी लिए वो प्रकाशन दे करके हमें ऐसे कलिसिया में प्रभु ने ले आया है यार நேரடியாக ராஜாவை சந்திக்கிறதில்லை அதற்கு முதலாவது கன்னிமாடம் என்று ஒரு கன்னிமாடம் இருக்கும் அங்கே போய் சுத்திகரிக்கப்படக்கூடிய அந்த நறுமண வஸ்திரங்கள் அந்த வஸ்துகளினாலே அவள் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு ராஜாவுக்கு முன்பாக நிற்குறை காணப்படுவார்கள் कोई भी राजा के सामने ऐसे ही जाकर खड़ा नहीं हो सकता उसके लिए तैयार किए जाने वाला जगह है अपने आप को तैयार करने के पश्चात ही वहां पहुंचाया जाता है இங்கே எஸ்தர் அழகுள்ளவள்தான் ஆனால் அவளுடைய அழகிலே மாற்றம் இல்லை ஆனாலும் அவள் கன்னிபாடத்திலே இருந்து அந்த சுத்திகரிப்பின் மூலமாக அந்த ஒரு தூய்மை அடைந்த பிற்பாடு தான் ராஜாவுக்கு முன்பாய் நிற்குறை காணப்பட்டிருந்தாள் எஸ்தர் उसकी सुंदरता में कोई कमी नहीं थी लेकिन उसे राजा के सम्मुख पेश करने के पहले उकुमारियों के साथ में उसे तैयार किया जाना था उसके बाद ही राजा के सामने पेश किया गया அனவடினால் இந்த கன்னிமாடம் மனுஷனுக்குரியதல்ல தேவனுக்குரியது ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் இந்த பூமியை உண்டாக்கின தேவனுக்குரிய கன்னிமாடம் பரலோகத்துடைய வாசல் தேவன் உலாக்கூடிய இடம் தேவனுடைய தூதர்கள் உலாக்கூடிய இடம் அந்த வெளிப்படுத்தல் நமக்கு எப்போதும் காணப்பட வேண்டும் ஏ ஜோ தயார் கண் குமாரியோங்க द्वारा தயார் करने वाला जगह संसार का नहीं परमेश्वर का है उसके बारे में एक प्रकाशन उसके बारे में एक समझ परमेश्वर हम हर एक को देना चाहिए அதுக்கு யாக்கோபை போல நமக்கு தரிசனம் கிடைக்க வேண்டும் இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை ஏனென்றால் அவன் காண்கிறான் தேவதூதர்கள் இறங்குகிறதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அங்கே காண்கிறான் அந்த வசனத்திலே கூட பாருங்க இறங்கினார்னு சொல்லவில்லை ஏறினார்கள் இறங்கினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது उसके लिए हमें याकूब की नाई एक दर्शन पाना होगा याकूब वहां देखता है कि स्वर्गदूत वहां उतरते और चढ़ते हुए केवल उतरते हुए नहीं लेकिन चढ़ते हुए भी वो देखता है हां முதல்ல அந்த வார்த்தை ரொம்ப கவனமா அதாவது முதலாவது இறங்கினார்னு எழுதப்பட வேண்டும் ஆனால் வசனம் அப்படி எழுதப்படவில்லை ஏறுகிறார்கள் இறங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது पहले तो स्वर्गदूत उतरना करके लिखा जाना चाहिए था लेकिन वहां लिखा गया है स्वर्गदूत चढ़ते और उतरते उसने देखा அப்படியென்றால் விளங்கிக்கொள்ள வேண்டும் ஒரு கூட்டம் தேவதூதர்கள் தேவ ஜனங்களுக்காக தேவனுடைய வாசலிலே காவல் இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் நமக்காக ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் இறங்குகிறார்கள் ஏறுகிறார்கள் அல்ல நமக்காக பூமியிலே காணப்படுகிறார்கள் இஸ்கா மத்லப் யே ஹே கி ஸ்வர்க்தூத் ஜோ ஹே हमारी सहायता के लिए हमारे रखवाली के लिए इस संसार में परमेश्वर ने रखा है इसलिए लिखा गया है कि वे लोग चढ़ते और उतरते हुए देखा நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 28 ல வாசிக்கும்போது அப்படி என்றால் தேவன் அவ்வளவு தூரம் மனவாட்டி குறித்து கவனமுள்ளவர் மனவாட்டிக்கு அவ்வளவு தூரம் விலை கொடுக்கிறார் காணப்படுகிறார் இஸ்கா மத்லப் பரமேஸ்வர்
वो जो दुल्हन को इतना ज्यादा महत्व दिया करके हम समझ सकते हैं அப்படினால் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் தேவன் நமக்காக सब कुछ परमेश्वर ने हमारे लिए तैयार किया है நீங்கள் சகரியாவிலே வாசிக்கும்போது கூட சகரியாவுக்கு இந்த தரிசனம் காணப்பட்டிருந்தது சகரியா की भविष्यवाणी में जब हम पढ़ते हैं जकरिया ने एक दर्शन देखा அதே போலதான் அதாவது அந்த மிருது செடியினுடைய மத்தியிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதாக அவன் பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது वो देखता है कि झाड़ियों के बीच में एक परमेश्वर का स्वर्गदूत खड़ा है இதன் தேவன் ரகசியம் என்ன என்பதை इसका रहस्य क्या है भेद की बात क्या है परमेश्वर बता के देना चाहिए Genesis chapter 28 அங்க 12 வாசிக்கும்போது அவர்கள் அதிலிருந்து ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் காணப்பட்டார்கள் உற்பத்தி 28வது அத்தியாய 12வது வசனம் में वो लिखता है कि वहां पर स्वर्गदूत चढ़ते और उतरते हुए देखा हां दो वसनम पढ़ीங்களா क्या आप पढ़ सकते हैं उत्पत्ति 28 उसका 12वां वचन तब उसने स्वप्न में क्या देखा कि एक सीढ़ी पृथ्वी पर खड़ी है और उसका सिरा स्वर्ग तक पहुंचा है और परमेश्वर के दूत उस पर से चढ़ते उतरते हैं பாருங்க ஆல்ரெடி அதற்கு முன்பாகவே அவன் யாக்கோபு அந்த இடத்திலே வருவான் இந்த இடத்திலே தங்குவான் எல்லாவற்றை அறிந்து அவனுக்கு காவலுக்காக மனவாட்டியினுடைய பாதுகாப்புக்காக தேவன் என்ன வேண்டுமானாலும் தேவன் செய்வார் பரமேஸ்வர் யாக்கோபு வா आएगा सिरहान रखा सोएगा जानता था उसके लिए पहले ही स्वर्गदूतों को वहां तैयार किया அதே போல இந்த சகரியாவ கண்ட தரிசனத்திலே பாருங்கள் அங்கே மிருது செடியினுடைய மத்தியிலே அந்த அதாவது ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பள்ளத்தாக்கின் மிருது செடியின் மத்தியிலே தேவதூதனை நான் கண்டேன் இசி பிரகார் ஜோ சகரியா की பவிஷ்யவாணி जब हम आते हैं देखते हैं कि उस झाड़ियों के बीच में स्वर्गदूत को देखता है हां பாருங்க அந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லுகிறது அது மனுஷனுடைய தாழ்வரமான நிலவரம் மோசமான அதாவது மற்றவர்களாலே தாழ்த்தப்படுகிற வெறுக்கப்படுகிற இல்லாவிட்டால் நம்முடைய சீயத்தில் இருக்கிற தாழ்வரையான பகுதியை வெளிப்படுத்துகிறது தராய் ஜோ தர்சாதா ஹே லோக் ஹமாரே ஜீவன் மே ஜோ நீச்சேபன் கோ கே ஹாலத் கோ தர்சாதா ஹே மிருது செடின்னு சொல்லுகிறது அது இஸ்ரவேல் ஜனத்தை அது வெளிப்படுத்துகிறது ஜாடி ஜோ ஹே இஸ்ரவேல் லோகோ கோ தர்சாதா ஹே ஆனால் தேவ மெஹந்தி இஸ்ரவேல் லோகோ கோ தர்சாதா ஹே அதான் அதாவது மிருது செடின்னு சொல்லுகிறது அந்த செடி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது மெஹந்தி கா ஜோ ஜாட் ஹே வோ இஸ்ரவேல் லோகோ கோ தர்சாதா ஹே ஆனால் அதன் மத்தியிலே அங்கே ஒரு தூதன் நின்று கொண்டிருக்கிறான் उसके बीच में एक स्वर्गदूत खड़ा है இந்த வசனம் படிங்களா சகரியா சாப்டர் 18 சகரியா பहला अध्याय 8वां वचन मैंने रात को सपने क्या देखा कि एक पुरुष लाल घोड़े पर चढ़ा हुआ उन मेहंदियों के बीच खड़ा है जो नीचे स्थान में है और उसके पीछे लाल और भूरे और श्वेत घोड़े भी खड़े हैं கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும் பரிசுத்த के பவித்திர நாமத்தின் தாரிஃப் ஹோவே அப்படியென்றால் விளங்கிக்கொள்ள வேண்டும் எந்த தாழ்வரமான நிலவரமா இருந்தாலும் ஒருவேளை நம் ஜீவியத்திலே ஆவிக்குரிய ஜீவமோ சர்வப்பிரகாரமான ஜீவியமோ நாம் தாழ்ந்து போனாலும் அந்த இடத்திலே தேவனுடைய பாதுகாப்பு தேவனுடைய கண்கள் தேவனுடைய கரம் தேவனுடைய சமூகம் தேவ ஜனங்களுக்காக இருக்குங்கிற சத்தியத்தை இருந்து விளங்கிக்கொள்ளுவோமாக யாரோ இஸ் நாம் இயே சமஜனா ஹே கி ஹம் ஹமாரா ஜீவன் கோய் தராய் ரூபி மார்க் சே ஹோகர் ஜா ரஹா ஹோ கோய் நிச்சலி பாக் சே ஹம் ஜா ரஹே ஹோ லேகின் பரமேஸ்வர் கி திருஷ்டி பரமேஸ்வர் கா நஜர் ஹமாரே ஊபர் பனா ஹுவா ரஹதா ஹே நான் கண்டபோது அங்கே தேவதூதன் அதனுடைய மத்தியிலே நிற்கிறதை காணப்படுகிறான் வா உஸ்கே மத்தியமே ஸ்வர்க்தூதன் கோ தேகா விளங்கிக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் சபையிலே அப்படி எவ்வளவு தூரம் தேவனுடைய தூதர்கள் இருப்பார்கள் தேவனுடைய கண்கள் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கலிசியாக்கு ஊபர் ஹமாரே ஊபர் பரமேஸ்வர் கி திருஷ்டி பரமேஸ்வர் கி நஜர் கஹா தக் பனி ஹுயி ஹே கர்கே ஹம் சமஜ் சக்தே ஹேன் அப்படினால நமக்கு கிடைக்கப்பட்ட சமயங்கள்ல நாம் எப்போதும் வர வேண்டும் என்று சொல்லவில்லை நீங்கள் வந்து உதவி செய்தால் அது மிகவும் ஆசீர்வாதமாய் காணப்படும் अगर आप लोगों के समय के अनुसार अगर आप आकर के सहायता करेंगे तो अच्छा रहेगा நான் ஒரு பாஸ்டருக்கு நான் அதாவது சின்ன வயசுல இருக்கும்போது நான் உதவி செய்து கொண்டிருந்தேன் एक पास्टर जी को मैं अपने जो जब मैं छोटा था उनकी सहायता करता था छोटाना அப்பதான் ரட்சிக்கப்பட்டு அந்த அதாவது அந்த சபையிலே டிபிஎம் சபையிலே வந்த பிற்பாடு அந்த சென்டர் பாஸ்டர் அவர்களுக்கு நான் கூட இருந்தேன் मैं उधार पाकर इस कलीसिया में आया था
तो उस समय उस सेंटर पास्टर की मैं सहायता करता था। हाँ मिसाद पास्टर बेंजामिन என்றால் தெரியும் எல்லாருக்கும் அப்போது நான் அவருக்கு எல்லா விதங்களிலும் நான் நம்மளால என்னால் முடிந்த அளவு நான் உதவி செய்து கொண்டிருந்தேன் आप में से कई लोग पास्टर बेंजामिन को जानते होंगे मुझसे जितना हो सकता है उतना मैं उनकी उनको उनको सहायता किया करता था ஒரு நாள் அவருக்கு நான் டிராவல் பண்ணும்போது 700-800 கிலோமீட்டர் தனியாக நான் அந்த சின்ன வயசுலேயே நான் எத்தனையோ இடம் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா பல இடங்களுக்கு நான் அவரை கொண்டு போயிருக்கிறேன் ஒரு एक दिन में ही करीब 700 கிலோமீட்டர் கேரளா தமிழ்நாடு के उन सड़कों में उनको लेकर के यात्रा किया करता था காலையில 5 மணிக்கு நான் சென்னையில் எடுக்கிறேன் என்றால் இல்லாவிட்டால் காலையிலே 5 மணிக்கு திருச்சியில் எடுக்கிறேன் என்றால் விஜயவாடா அப்படி என்றால் ஒரே ஆள் நான் எத்தனையோ வருஷம் ஆண்டவர் கிருபையினாலே நான் ஓட்டிக் கொண்டிருந்தேன் பரமேஸ்வர் के अनुग्रह के द्वारा अगर दिन में भोर को चेन्नई में है तो हम विजयवाड़ा या त्रिची में है तो दूर दूर तक या गाड़ियों में यात्रा करने के लिए परमेश्वर ने अनुग्रह दिया अनल और ஒன்று में ஒரு நாள் கூட கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரென்றோ இல்ல ஒன்றுமே அவர் எனக்கு சொன்னதே இல்லை लेकिन कभी भी उन्होंने परमेश्वर तुझे आशीष देवे या इस प्रकार कुछ कहा ही नहीं அதாவது கேப்பார் கர்த்தர் என்ன பேசினார் ஒவ்வொரு நாளும் கேப்பார் காலையில 6 மணிக்கு அதாவது 6 மணிக்கு அவருக்கு முன்பாய் நிற்க வேண்டும் அப்போது கேட்பார் இன்னைக்கு என்ன 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 ஆண்டவர் பேசினார் என்று கேட்பார்கள் और हर प्रतिदिन सवेरे 6 बजे उनके सामने जाना पड़ता था खड़े होना पड़ता था लेकिन हर रोज वो पूछेंगे आज परमेश्वर ने तुझसे क्या बातें किया அதெல்லாம் நீ எழுதி வைத்துக்கொள் டைரியில எழுதி வைத்துக்கொள் ஒரு நாள் உனக்கு உபயோகமாய் காணப்படும் என்று சொல்வார்கள் और वो कहा करते थे कि अपने डायरी में इन बातों को लिख एक दिन तुझे ये काम आएगा அவர் சொன்ன அந்த 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 சத்தத்தை நான் இந்த இதே பைபிள்ல நான் அதாவது நான் குறித்து வைக்கிறதை காணப்பட்டிருக்கிறேன் और मैं कई उन परमेश्वर के द्वारा सुने हुए वचनों को मैं इसी पवित्र शास्त्र के अंदर लिखा हूं ஆனால் மரிக்கும் போது இரவு 2 மணி அப்பொழுது அவர் அதாவது அவரை முடிவு அந்த முடிவிலே ரெண்டு தூதர்கள் வந்தார்கள் அது அதுக்கு பிற்பாடு என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு எனக்கு நான் நான் அதாவது 3 மாசத்துக்கு முன்பாக சொல்லி இருந்தார் எனக்கு முடிந்தது ஆண்டவர் என்னை கூப்பிட்டு விட்டாருன்னு சொன்னார்கள் 3 महीना पहले ही उन्होंने बताया कि मेरी अंत आ पहुंची है और परमेश्वर मेरे को बुला रहा है उनकी मृत्यु के समय 2 स्वर्गदूत उन्हें लेने के लिए आए நான் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு நான் பாஸ்டரை நான் ஒருபோதும் நேசிக்க மனப்பூர்வமாக நான் அப்படி நேசிக்கிறது இல்லை मैं பாஸ்டர் को जो है दिल से उनको प्रेम करता नहीं करता था मतलब எனக்கு ஆண்டவர் தான் அன்பு இரண்டாவது தான் மனுஷர்கள் पहले मेरा परमेश्वर उसके बाद ही मनुष्य हुआ करते हैं परमेश्वर என்னோட மனதெல்லாம் ஆண்டவரோடு நான் யாரை நேசிக்க கூடாது परमेश्वर से बढ़कर मैं किसी को प्रेम नहीं करना है यही मेरे मन में रहता था நான் ஆண்டவரோடு அதிகமாக யாரையும் அதாவது அப்ப எனக்கு மனசுல ஒரு பயம் ஆண்டவர் துக்கப்பட்டு விடுவார் என்று என்னோட இதயத்தில் அப்படி ஒரு எண்ணம் காணப்பட்டிருந்தது परमेश्वर मेरे मन में था कि परमेश्वर इस कारण मुझसे क्रोधित ना हो अब ஆனால் கடைசில மரிக்கும் போது கண்ணு மூடும் போது தான் ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்றால் நான் எவ்வளவு அந்த அந்த எவ்வளவு நாம் ஊழியம் செய்து இருக்கிறோம் ஆனாலும் கடைசி நேரத்திலே என்னை தாங்கின தெய்வம் என்னை பாதுகாத்த தெய்வம் உன்னை கடைசி வரலும் பாதுகாப்பார்ன்னு சொல்லி கண்ணை மூடினார்கள் और वो मृत्यु के जस्ट पहले उन्होंने इस प्रकार कहा कि मुझे जो என்னை தாங்கின தெய்வம் मुझे ले चला हुआ परमेश्वर என்னை பாதுகாத்த தெய்வம் मुझे रखवाली किया हुआ परमेश्वर இந்த தேவன் निमित्त எனக்காக நீ செய்த நன்மைக்காக உன்னின் கடைசி அப்படி தேவன் சேவாரன்னு சொல்லி அவர் கண்களை மூடினார்கள் और मुझे तुमने मेरी सेवकाई करने के कारण तुझे भी अंत तक वही संभाले ये बोलते हुए अपने आंखों को बंद कर दिया उनमें सुरे அந்த வார்த்தை தான் இன்றைக்கு வரைக்கும் தாங்க குறை காணப்படுகிறது और वही वचन जो है आज तक मुझे संभालता है நம்ம ஆண்டவருக்காக செய்கிறது கண்டிப்பாக பிரதிபலனாக நமக்கு கிடைக்குறதை காணப்படும் परमेश्वर के लिए हम जो भी करते हैं उसके लिए परमेश्वर जरूर प्रतिफल देगा எல்லர் சே நம்ம ड्यूटी எல்லா சே கத்திர உதவி செய்யும்படி கத்திர ஸ்தோத்திரி போமாக हर एक कामों को ड्यूटी को करने के लिए हर एक को प्रभु मदद करने के लिए अपने हाथों को उठाकर मिलकर हम तारीफ करें हालेलुया சமயம் கம்மியானபடியால சுருக்கமா முடித்துக் கொள்கிறேன் கர்த்தருடைய பரிசுத்தாவத்திற்கு மகிமை உண்டாகட்டும் பரமேஸ்வர் கி பவித்ர நாமம் கி தாரிஃப் ஹோவே இன்றைக்குள்ள சத்ததாவது காரியம் என்னவென்றால் ஆபிரகாமும் தேவனும் அந்த சம்பாஷித்த ஒரு பகுதி தான் நாம் இன்றைக்கு இந்த காலை வெளி தியானிக்க போகிறோம் அப்ராஹாம் ஆர் இப்ராஹிம் ஆர் பரமேஸ்வர் நே
जो वार्तालाप किया उसके बारे में आज हम अध्ययन करेंगे। अब्राहम के जीवन में एक பெரிய ஜெயம் எத்தனையோ ராஜாக்களை அவன் முறியடித்து முறியடித்த பிற்பாடு தேவன் அவனோடு பேசக்கூடிய காணப்பட்டார் இப்ராஹிம் के जीवन में कई राजाओं को उसने धराशायी किया परमेश्वर ने उसके साथ बातें किया இலிந்தர் காரியம் விளங்கிக்கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு தூரம் ஜெயத்திற்கு நேராக நாம் முன்னேறுகிறோமோ அவ்வளவு தூரம் தேவனுடைய வெளியேறப்பட்ட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தரக்கூடிய காணப்படுவார் ஜித்னா ஜாதா ஜெய் ஹம் பிராப்த் கர்த்தே ஹை ஜெய் கி ஓர் ஹம் ஆகே படதே ஹை பரமேஸ்வர் அப்னே வாயதோ கோ ஹமே தேதா ஹை நீங்கள் அந்த ஜெனசிஸ் சாப்டர் 14 முடிந்த பிற்பாடு 15 ல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியம் நடந்த பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம் உற்பத்தி 14 அத்தியாயம் கே பாத் ஐசா லிக்கா கயா ஹை இன் பாதோ கே பச்சாத் परमेश्वर ने इब्राहिम से बातें की பின்னடத்திலே ஆபிரகாம் ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் எனக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுங்கள் என்று கேட்கவே இல்லை இப்ராஹிம் परमेश्वर से यह नहीं कहता तू मुझसे हे प्रभु तू मुझसे बातें कर तू मुझको वायदा दे நம்ம சத்தியத்திலே ஒரு காரியம் விளங்கிக்கொள்ள வேண்டும் தேவனுடைய மனதை இந்த வசனங்களிலிருந்து விளங்கிக்கொள்ள வேண்டும் परमेश्वर की मनसा को इन वचनों के द्वारा हम समझना चाहिए நாம் ஆண்டவருக்காக அதாவது ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு ஜீவியம் செய்யும்போது தேவனே பேசக்கூடிய காணப்படுவார் ஹம் ஜப் பரமேஸ்வர் கோ பாவ்தா ஹுவா ஏக் ஜீவன் பிதாயேங்கே பரமேஸ்வர் ஹம்சே பாதேன் கரேகா தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய இதயம் மாற்றப்படும் போது தேவனே பேசக்கூடிய காணப்படுவார் பரமேஸ்வர் கே இதயக்கே அனுரூப் ஜப் ஹமாரா ஜீவன் பதல் ஜாயேகா பரமேஸ்வர் ஹம்சே பாதேன் கரேகா தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவாறு அந்த ஆபிரகாம் அந்த நான்கு ராஜாக்களை முறியடித்த போது முறியடித்து முடிந்த பிற்பாடு ஆசீர்வாதம் கிடைத்தது மாத்திரமல்ல அவனுக்கு தேவன் வாக்குத்தத்தையும் கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் பரமேஸ்வர் கி மனசா கே அனுசார் சார் ராஜாவும் கோ ஜப் உஸ்னே தராஷாயி கர் தியா தப் பரமேஸ்வர் உஸே ஆஷிஷ் கியா இத்னா ஹி நஹி பரமேஸ்வர் நே உஸே வாயதா பீ தியா ஆபிரகாமே நீ பயப்படாதே அதாவது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவருக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு மகா கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் அவனுக்கு சொன்னார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் பரமேஸ்வர் கா வசன் கேதா ஹை परमेश्वर इब्राहिम से कहता है मत डर तेरी ढाल और तेरी अत्यंत बड़ा प्रतिफल मैं हूं என்ன பாருங்க கேடகம் என்றால் அதாவது கேடகமும் மகா பெரிய பலனுமாய் காணப்படுவேன் मैं तेरी ढाल और तेरी अत्यंत बड़ा प्रतिफल हूं அப்படி என்ன கேடகம் என்றால் வருகிற எல்லா காரியத்தையும் அந்த கேடகம் தான் தடுக்குறதை காணப்படும் ढाल क्या करता है आने वाले सारे तीरों से हमें बचा देता है எப்போது கிடைக்கிறது என்றால் அந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு தேவனுடைய இதயம் சந்தோஷப்படுகிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆபிரகாம் அழித்து விட்டான் ஒரு ஜெயத்தை பெற்றான் ஆனபடியினால் தேவனே தரிசனத்திலே போய் தைரியப்படுத்தி அவனோடு பேசி அவனை விசாரித்து அவன் இன்னும் முன்னேறும்படியாக ஆண்டவர் அங்கே அவனை உற்சாகப்படுத்தக்கூடிய காணப்படுகிறார் கப் பரமேஸ்வர் ஏ தர்ஷன் தேதா ஹை परमेश्वर की इच्छा के अनुसार परमेश्वर की मनसा के अनुसार जब वो राजाओं को मार देता है या अनावश्यक बातों को अपने जीवन से दूर कर देता है उसके पश्चात परमेश्वर इब्राहिम से बातें करके वायदे को देता है ஒருவேளை ஆண்டவர் என்னோடு பேசவில்லை ஆண்டவர் சத்தம் கேட்க முடியவில்லை ஆண்டவரை உணர முடியவில்லை ஆண்டவர் என்னோடு இடைபடவில்லை என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை प्यारे प्यारे परमेश्वर के भाई बहन ये बात को के बारे में चिंता करने की आवश्यकता नहीं परमेश्वर मुझसे बातें नहीं कर रहा है உன் இதயம் தேவனுக்கு ஏற்ற இதயமாக தேவன் விரும்பக்கூடிய தேவன் விரும்புகிறது போல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாய் அழிக்கும்போது தேவனே உன்னிடத்திலே வந்து நெருங்கி வந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தரக்குள்ளே காணப்படுவார் परमेश्वर की अप्रिय बातों को अपने जीवन से धीरे-धीरे करके जब हम दूर कर देंगे परमेश्वर स्वयं हमसे आकर बातें करेगा தேனண்டால் அந்த இந்த ராஜாக்கள் என்ன சொல்கிறது அந்த தன்னுடைய அந்த சகோதரன் அந்த லோத்தை லோத்தினுடைய ஜீவியத்தையும் குடும்பத்தையும் அழிக்கும்படியாக கிரி செய்த அந்த காரத்தினுடைய வல்லமைகள் ராஜாக்களை காணப்படுகிறார்கள் ஓ ராஜா ஜோ தே ஓ லூத் கே ஜீவன் மே லூத் கோ மார்னா சாத்தே தே அப்படி என்றால் ஆத்துமாக்களுக்கு விரோதமாக கிரியேசிகர் அந்தகாரத்தின் வல்லமைக்கு விரோதமாக நாம் ஆண்டவருக்காக நிற்கும் போது நாம் தமக்காக தேவன் நிற்குறை காணப்படுவார் ஆத்மா கோ நாஷ் கர்னே வாலே கே விரோத் மே ஜப் ஹம் கடே ஹோங்கே பரமேஸ்வர் ஹமாரே லியே கடா ஹோகா அங்கே ஆண்டவர் சொல்லும் இதோடு முடித்துக் கொள்ளவில்லை அங்கே ஆண்டவர் கேட்கிறார் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறை காணப்படுகிறார் ஒரு இத்தனா போல்கர் பரமேஸ்வர் கத்தம் நெய் கேர் தேதா புஷ்தா மே தெரே லியே கியா கரும் அப்படினால் தேவனுடைய இதயம் சந்தோஷப்படும் போது
देवने केपार उनके इन वेंडो मंद केक कुड़े खाना पड़वार जब परमेश्वर का हृदय आनंदित होता है परमेश्वर स्वयं पूछता है मैं तेरे लिए क्या करूं अंगे अंगे सल्ला पट्टे कर दे अंगे अदाव मुदला आदे आंड आवरां केक करान आंड और इतनी ना किन्न तरीवी रंद केट करान और पहले इब्राहिम पूछता है मुझे ये दे पढ़ींगलान चैप्टर 15 1 पढ़ींगलान उत्पत्ति 15 का पहला दूसरा इन बातों के पश्चात यहोवा का यह वचन दर्शन में अब्राम के पास पहुंचा हे अब्राम मत डर तेरी ढाल और तेरा अत्यंत बड़ा प्रतिफल मैं हूँ अब्राम ने कहा हे प्रभु यहोवा मैं तो निर्वंश हूँ और मेरे घर का वारिस यह दमिश्क वासी एलीएजर होगा கர்த்தருடைய பரிசுத்தத்தின் மகிமை உண்டாகட்டும் பரமேஸ்வருக்கு பரிசுத்த நாமக்கே தாரிஃப் ஹோவே இங்க ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே ஆண்டவர் அவனை அழைத்ததின் முக்கிய நோக்கமே அந்த இடத்தை தருவேன் அந்த கானானை உனக்கு தருவேன் என்று அதற்காக தான் தேவன் அழைக்கூடை காணப்பட்டிருந்தார் பரமேஸ்வரனே இப்ராஹிம் குஸ்லே புலாயா கி வோ கானான் உசே தே கானான் அப்படி என்றால் அதற்காக தான் அவன் வேறு பிரிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது கானான் கே லியே வோ அலக் கியா கயா கர்க்கே பரமேஸ்வர் கா வசன் கே எனக்கு பிள்ளையை எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் இதெல்லாம் கொடுத்திருக்கிறீர் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே கேக்குறை காணப்பட்டான் இப்ராஹிம் கேட்டா ஹே கி பரமேஸ்வர் மேனே ஜோ மாங்கா தூனே சப் குச் தியா वो देश को अपनाने के लिए मैं क्या करूं இந்த காலவேளையிலும் கூட அந்த எழுத்தின் பிரகாரமாக தேவன் இந்த பொருட்களை கொண்டு வா என்று சொன்ன அதே தேவன் இந்த காலவேளையிலும் கூட நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்படியாக நம்முடைய ஜீவிதத்திலும் கூட சில ஆவிக்குரிய அழகு ஆவிக்குரிய தன்மைகளை நாம் சம்பாதிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது उस परमेश्वर ने जिसने इब्राहिम के साथ वादा किया हमारे जीवन में भी कुछ बातों को वो देना चाहता है अब அன்றைக்கு அந்த எழுத்தின் பிரகாரமாக நான்கு பொருட்களை அவன் கொண்டு போகக்கூடிய காணப்பட்டிருந்தான் அக்ஷரிக் ரூப் சே சார் வஸ்துவோம் கோ வோ லேக்கர் ஜாதா ஹே இது பழைய அந்த அந்த மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்தபடினால் ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அதல்ல ரெவலேஷன்ல சொல்லப்பட்டது போல நாம் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய ஜீவியம் ஆவிக்குரிய அழகுகளாக நம்முடைய ஜீவியத்தை கட்டியெழுப்பக்கூடிய காணப்பட வேண்டும் விவேக் கிதனோ மே பரமேஸ்வர் நே அகர் ஐசா கியா லேக்கின் हम जो जो अनुग्रह के युग में हैं परमेश्वर हमारे जीवनों को वो के द्वारा उस सुंदरता को चाहता है अंदिकी निंगल रेवलेशन जेनेसिस चैप्टर 15 ले சொல்லப்பட்ட போல ஆண்டவர் கேட்டார் நீ அந்த மூன்று வயது கடாரியையும் எழுத்தின் பிரகாரமாக ஒரு சில அனுபவங்கள் சொல்லப்பட்டாலும் இதல்ல நம்முடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய பிரகாரமாக ரெவலேஷன்ல சொல்லப்பட்ட அதே அனுபவங்களை நம்முடைய ஜீவியத்திலே நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் பரமேஸ்வரனே உற்பத்தி கே 15வே அத்தியாயக்கே जो आठवें वचन में वो इब्राहिम से वो बलिवेदी के लिए जो वस्तु वस्तुओं को कहता है लेकिन प्रकाशित वाक्य में आत्मिक रूपी हम लोगों के लिए वो कुछ बातों को कहता है जेनेसिस चैप्टर 15:9 ले वासिकुम बोधु நீ இதை கொண்டு வா அப்போது அந்த தேச சுதந்திரித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய காணப்படுகிறார் அந்த அத்தியாயக்கின் வசனம் தூ இன் வஸ்துவோம் கோ லேயா தப் தூ உஸ் தேச கா வாரிஸ் பன் ஜாயேகா கர்க்கி கேதா ஹே ஆனால் இப்போது நாம் அந்த எழுத்தின் பிரகாரமான பொருளை கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்பாய் கொண்டு போவோம் என்றால் அந்த ராஜ்யத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது லேக்கின் இஸ் சமய அகர் வோ அப் வோ அக்ஷரிக் ரூப் சே பதாயே கே வஸ்துவோம் கோ அகர் ஹம் லேக்கி ஜாதே ஹே ஹம் உஸ் ராஜ்ய கே வாரிஸ் நஹீ பன் சக்தே நாம் புதிய ஏற்பாட்டு சபை புதிய அதாவது புதிய எருசலேமுக்காகவும் சீயனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் அதற்கு ஏற்றவாறு அந்த அழகை நம்முடைய ஜீவியத்திலே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் நே எருசலேம் ஆர் சீயோன் கே லியே புலாயே கயே ஹம் ஜோ ஹே வோ சுந்தர்தா கோ பானா ஹே அப்படி என்றால் நம்முடைய ஜீவியத்திலே என்னென்ன அழகுகள் நாம் நாட்களிலே கூட்ட வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம் இங்கே ரெவலேஷன் சாப்டர் 21 லே சொல்லப்பட்டிருக்கிறது பிரகாஷித் வாக்கிய 21வது அத்தியாயமே हम उसको उसके उस देश के वारिस बनने के लिए हमारे जीवन में क्या सुंदरता की आवश्यकता है हम वो पढ़ सकते हैं ஆவிக்குரிய அழகு நம்முடைய ஜீவிதத்தில் இல்லை என்றால் அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்கிற சத்தியத்தை காலவேளை விளங்கிக்கொள்ளுவோமாக ஆத்மிக் சுந்தரதா அகர் हमारे जीवन में नहीं है तो हम उस राज्य के वारिस नहीं बन सकते நீங்கள் ரெவலேஷன் சாப்டர் 12:2 லே வாசிக்கும்போது அது அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக அதை அந்த புதிய எருசலேம் காணப்படக்கூடிய காணப்படுகிறது பிரகாஷித் வாக்கிய 12வது அத்தியாயம் दूसरे वचन में वो नया எருசலேம் जो है सुंदरता से परिपूर्ण है करके बताया गया है நாமும் மனவாட்டியாகிய நாமும் கூட
ஆவிக்குரிய அந்த அழியாத அலங்கரிப்பாகிய தெய்வீக சுபாவங்களினாலே நற்குணங்களினாலே நாம் நம்முடைய ஜீவத்தை அலங்கரிக்குரிய காணப்பட வேண்டும் ஹம் ஜோ ஈஸ்வரிய சுபாவம் கே द्वारा अपने जीवन को सुसज्जित करना है அப்படி என்றால் அலங்கரிப்பன் சொல்கிறது நற்கிரிகளினாலே அலங்கரிப்பை குறித்து வேதம் சொல்கிறது ஓ அச்சே பலாயோ கே द्वारा हमें अपने जीवनों को सुसज्जित करना है மனவாட்டி கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிற மனவாட்டி அவரை போல நற்கிரிகளினாலே நம்முடைய ஜீவத்தை நாம் மூடக்குழை காணப்பட வேண்டும் மசீ கே सामने पेश किए जाने वाले दुल्हन जो है मसीह के जैसे भले कामों के द्वारा सुसज्जित होना है நாம் நமக்காக மாத்திரமல்ல நமக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் நமக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் நற்கிரியை செய்யும்படியாகவே நமக்கு இந்த காரியங்களை தேவன் தந்திருக்கிறார் பிரபு நே அகர் ஹமே உத்தார் தியா ஹை பவித்ர ஆத்மா கா அபிஷேக் தியா ஹை தோ வோ ஹமாரே லியே கேவல் நஹீ பலே காம் கர்னே கே லியே உஸ்னே தியா ஹை வெறு அன்ய வாசியே பேசி ஆவிலே நிரம்பி நாம் மாத்திர சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக அல்ல நீங்கள் 1 தீமோத்தேயு சாப்டர் 2 10 லே வாசிக்கும்போது நற்கிரியினாலே அலங்கரிப்பென்று வேதம் சொல்லுகிறது பிரதம தீமோத்தேயு தூசரா அத்தியாய 10வே வசனமே भले कामों के द्वारा हमें सुसज्जित होना है ஏனென்றால் அது அலங்கரிக்கப்பட்டது அந்த ராஜ்யத்திலே போக வேண்டுமானாலும் நாம் நற்கிரிகளினாலே அலங்கரிக்கப்பட வேண்டும் वो राज्य जो है वो सुंदरता से भरा हुआ है हम जाने के लिए अपने आप को हमें तैयार करना होगा ஆண்டவரினால் கர்த்தரா இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது இந்த வார்த்தை சொன்னார் கர்த்தர் லூக் சாப்டர் 4 லே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் நான் இந்தந்த காரியங்களுக்காக எனக்கு என்னை அனுப்புகிறார் என்று அங்கே சொல்லக்குள்ளே காணப்படுகிறார் लुका समाचार चौथे अध्याय में प्रभु यीशु मसीह जब इस संसार में थे मेरा पिता इन इन कामों के लिए मुझे भेजा है करके कहता है हां कतुड आवियनोर एनमेल இருக்கிறார் தரித்திரனுக்கு சுவிசேஷம் அப்படினால் நற்கிரியை செய்யும்படியாக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார் கர்த்தருடைய ஆவி என்னோடு இருக்கிறார் என்று அங்கே லூக் சாப்டர் 4 18 லே வாசிக்கிறோம் லூகா சமாச்சார் சௌதா அத்தியாய 18வே வசனமே भले काम करने के लिए பவித்ர ஆத்மா मेरे ऊपर है करके वो कहता है நாம் நமக்கு மாத்திரமல்ல அதாவது நாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் சபைக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் हम अपने परिवार के लिए कलीसिया के लिए दूसरों के लिए भलाई का कारण होकर दिखाई देना है கர்த்தரா இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது அவர் அவருக்காக அல்ல மற்றவர்களுக்காக குடும்பத்தார் எல்லாருக்காக நற்கிரியை செய்கிறவராக இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் परमेश्वर का वचन कहता है जब प्रभु यीशु मसीह संसार में थे अपने परिवार के लिए नहीं लेकिन सबों के लिए वो एक आशीष का कारण भलाई का काम करते थे அதான் நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 15 ல சொல்லும்போது ஆண்டவர் வெள்ளாடை கொண்டு வா என்றால் வெள்ளாட்டு தன்மையை அது தன்னுடைய எஜமானுக்காகவும் தன்னுடைய வேலைக்காரர்களுக்காகவும் தன்னுடைய வீட்டுக்காகவும் பால் கொடுக்கும் என்று அங்கே நீங்கள் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிவசனமே बताया गया है परमेश्वर उत्पत्ति के 15वें अध्याय में कलौर को लाने के लिए कहता है वो अपने परिवार वालों के लिए सबों के लिए दूध देता है அப்படி என்றால் நாமும் அந்த நற்கிரியுள்ளவளாக நம்முடைய ஜீவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் हम जो है भलाई काम करने वाले होकर अपने जीवन को बदल दे நீங்கள் Proverbs chapter 27 ல வாசிக்கும்போது இந்த அனுபவம் நம்முடைய ஜீவிதிலே சில சமயங்களிலே நாம் இழந்து போகுறதை காணப்படுகிறோம் நித்திய வசன 27வது அத்தியாய 27வது வசனமே கபி கை கை பார் हमारे जीवन में हम इन बातों को नहीं कर पाते ஆபிரகாம் காண்டோ சொன்னார் வெள்ளாடை கொண்டு வா அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவர் வந்து சொல்கிறார் என்றால் அதற்கு பின்பாக ஒரு அர்த்தம் இருக்கு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் பரமேஸ்வர் இப்ராஹிம் से कहता है कि बकरी को ले आ उसके पीछे एक कारण है वो उस कारणवश उसे कहता है வெள்ளாடு வேறு வெள்ளாட்டு கடா வேறு கடாரி வேறு தேவன் சொல்கிறார் என்றால் அதற்கு பின்பாக ஏதோ சத்தியம் ஒன்று காணப்படுகிறது பரமேஸ்வர் கல்லோர் கோலானி कहता है बकरी को लाने कहता है मेड़ा को लाने के लिए कहता है पिंडी को एक लाने कहता है हर एक के पीछे एक एक अर्थ है नाम नमक मात्र आश्रय காணப்படுகிறோம் कई बार हम अपने लिए एक आशीष का कारण होकर दिखाई देते हैं यारे पोले ஓசியாவிலே வாசிக்கும் போது எப்ராயீமர் தாங்களுக்கு தாங்களே கனி கொடுக்கிறார்கள் தங்களுடைய கனி மற்றவர்களுக்கு கொடுக்கிறது இல்லை ஓசியா में जिस प्रकार लिखा है प्री जो है अपने लिए ही फल देते थे दूसरों के लिए नहीं हां அப்படி என்றால் அது வேற எந்த பட்சிகளுக்கோ மிருகங்களுக்கோ பிரயோஜனம் இல்லாதபடி அதே காய்க்கிறது அப்படியே தரையில விழுந்து அதற்கு உரமாய் மாறி அதிலே வளர்ந்து வளர்ந்து போக்குழை காணப்படுகிறது वो किसी पक्षी या पशु के लिए अपना फल नहीं देते थे वो फल पक कर के गिरता था और वो खाद बन जाता था अपने लिए ही वो खाते वो ठीक करते थे அதனால ஓசியா ஆண்டவர் சொல்லும்போது எப்ராயீமியரோ
தாங்களுக்கு தாங்களே கனி கொடுக்கிறார்கள் அந்த கனி வேற யாருக்கும் போகவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் इसलिए उषा में परमेश्वर कहता है प्रिय अपने लिए ही जो है वो फल देते थे படிங்களா Proverbs chapter 27 27 படிங்களா நீதி வசனம் 27 அத்தியாய 27 வசனம் படி और बकरियों का दूध इतना होगा कि तू अपने घराने समेत पेट भर के पिया करेगा और तेरी दासियों का जीवन निर्वाह होता रहेगा பாருங்க அதனுடைய பால் அதுக்கு மாத்திரமல்ல எஜமானுக்கு உபயோகமா இருக்குது அந்த வேலைக்காரருக்கு உபயோகமா காணப்படுகிறது यहां देखिए वो दूध जो है केवल उसके लिए नहीं अपने घरानों के साथ दासियों को भी जीवन निर्वाह होता था நாம் முடிந்த அளவு நாம் நற்கிரியிலே நம்முடைய ஜீவத்தை அலங்கரிக்க வேண்டும் भले कामों के द्वारा अपने जीवन को आइए हम सुसज्जित करें அதான் அழகு அதான் கிறிஸ்துவின் அழகுன்னு சொல்கிறது அதாவது இப்படிப்பட்ட நீங்கள் Acts chapter 10 38 ல வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியினுடைய நோக்கமே அதான் அதாவது நாம் நற்கிரி செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார் பிரியத்துக்கு காம் 10வது அத்தியாய 38வது வசனமே भले कामों को करने के लिए परमेश्वर ने हमें सृष्टि किया है हां परिशुद्ध पौल சொல்கிறார் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அங்கே அந்த Acts chapter 10 38 ல நசரனாகிய கிறிஸ்து தேவன் அபிஷேகம் பண்ணபடியினால் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று Acts ல சொல்லப்பட்டிருக்கிறது பிரியதுங்க காம் 10வது அத்தியாய 38வது வசனமே परमेश्वर ने किस रीति से यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ्य से अभिषेक किया वह भलाई करता और सबको शैतान के तदायों को अच्छा करता फिरा करके लिखा गया है நம்மால் முடிந்த அளவு நாம் நன்மை செய்யறளாய் மாறுவோமாக हमसे जहां तक हो सकता है दूसरों को भलाई करने वाले वो कर्म दिखाई दे ஏன் யோபு இவ்ளோ பெரிய நீதிமானென்றும் உத்தமனென்றும் சன்மார்க்கனென்றும் தேவனுக்கு பயந்தவன் என்கிற இவ்வளவு பெரிய பட்டங்களை பெற்றான் என்றால் அவனுடைய சரித்திரத்திலே ஒரு பகுதி முழுவதும் நன்மை செய்யக்கூடிய அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருந்தது அய்யூப்கே பாரேமே கியோ இஸ் பிரகார் பதாயா கயா ஹே உஸ்கே ஜீவன் பர் உஸ்னே பலாய் கே காம் கோ கியே தே வெறும் உத்தமன் காலேபே போல வெறும் உத்தமன் என்று முடிக்கவில்லை இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவரே தன்னுடைய வாயிலே சொல்கிறார் யோபு சன்மார்க்கன் யோபு உத்தமன் யோபு பொல்லாப்புக்கு பயந்து தேவனுக்கு பயந்தவன் இப்படி எல்லாம் சொல்கிறார் என்றால் அவனுடைய ஜீவன் முழுவதும் ஒரு பெரிய அலங்கரிப்பாய் காணப்படுகிறது பரமேஸ்வர் स्वयं अय्यूब के बारे में गवाही देता है उसका कारण यही है कि वो अपने अपने जीवन में भलाइयों से भरा हुआ था அனபடியால் நாம் எல்லாரே நான் குறையுள்ளவன் நான் அனபடியால் தான் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கே நான் சொல்லும்படியாக என் வாயில் இதன் சொல்றாரு நினைக்கிறேன் मैं मेरे इस बात में कमी का पाया जाता हूं इसलिए हो सकता है परमेश्वर मेरे लिए ही ये वचन दे रहा हो இரண்டாவது அழியாத அலங்கரிப்பா தெய்வீக சுபாவங்கள் இதே ஒரே வார்த்தையிலே அந்த ஒன்பது காரியங்களை அந்த ஆவிக்குரிய தெய்வீக சுபாவங்களினாலே நம்முடைய ஜீவியம் அலங்கரிக்கப்பட வேண்டும் दूसरा ஈஸ்வரிய சுபாவ के द्वारा उन नौ बातों के द्वारा हमारा जीवन हमारा वो सुसज्जित होना है இதுதான் நம்மளை அங்கே கொண்டு நிறுத்தும் மீதி எல்லாம் பூமியோடு முடிந்து போகுறதை காணப்படும் यही हमें परमेश्वर के सामने ले जाकर खड़ा करने में मदद करेगा बाकी सब बातें इस पृथ्वी पर समाप्त हो जाएगी நீங்கள் 1 பீட்டர் சாப்டர் நீங்கள் 3 4 ல எல்லா மேரேஜிலும் நம்முடைய காதிலே பரிசுத்த ஆவிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பேரா பத்ரஸ் 3 அத்தியாய 4 வசனம் जो है हर एक विवाह के समय हमारे संत लोग बताया करते हैं அதாவது அமைதியுள்ள ஆவியினாலும் நாணத்தினாலும் சாந்தத்தினாலும் இப்படிப்பட்ட தெய்வீக தன்மைகளினால் தெய்வீக சுபாவங்களினாலே நாம் நம்மளை அலங்கரிக்க வேண்டும் இதுதான் விலையேறப்பட்டது இதுதான் அழிவில்லாதது என்று அங்கே பரிசுத்த பேதுரு சொல்கிறார் ஓ பிரேரித் பத்ரஸ் कहता है कि जो नम्रता के साथ मन में दीनता के साथ वो अविनाशी सजावट के साथ सुसज्जित करे சிலவங்களுக்கு நாணமே கிடையாது அதாவது எங்க எப்படி இருக்கணும் அதெல்லாம் தெரியவே தெரியாது कुछ लोग जानते नहीं है कहां पर क्या बोलना है कैसे रहना है करके जानते नहीं है பாருங்க அப்போ அலங்கரிப்பு அழகுன்னு சொல்கிறது நாணத்தினால என்று ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது और सजावट जो है ज्ञान के द्वारा करके एक वचन इस्तेमाल किया गया है சாந்தம் அமைதியுள்ள ஆவி இதெல்லாம் ஒவ்வொரு அலங்கரிப்பு இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஜீவியம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்போது இதெல்லாம் தேவன் அளந்து பார்க்கிறதை காணப்படுவார் நம்ரதா மன் மே தீன்தா हर एक बातों को परमेश्वर नाप कर देखता है அதான் நீங்க சகரியாவை பார்க்க போது நீ எங்கே போகிறீர் என்று கேட்கும்போது நான் எருசலேமை அளக்க போகிறேன் என்று அங்கே தேவதூதன் சொல்லக்கூடிய காணப்பட்டான் ஜெகரியாமே இஸ்லியே बताया गया है परमेश्वर पूछता है तू कहां की ओर जा रहा है तो स्वर्गदूत कहता है मैं यरूशलेम को नापने के लिए जा रहा हूं எல்லாரும் அளப்பார் தேவன் நம்மை அளந்து பார்ப்பார் நாம் நித்தியத்திலே போகும்போது நான்கு விதமான பூர்ணங்கள் நாம் அடைந்திருக்கிறோமா இல்லை என்பதை ஒவ்வொன்றிலும் தேவன் அளந்து பார்க்கிறதை காணப்படுவார் அனந்த காலமே जब हम पहुंचेंगे चार सिद्धता के अनुसार
हम कहां तक पहुंचे हैं वो नाप कर देखेगा। हमारे ताल में देव नालंद पाकुड़े खाना पड़वा। हमारे नम्रता को वो नाप कर देखेगा। हमारे पुर में देव नालकुड़े खाना पड़वा। हमारे सहनशीलता को वो नाप कर देखेगा। हमारे अनबे देव नालकुड़े खाना पड़वा। हमारे प्रेम को वो नाप कर देखेगा। हमारे इरक स्वभाव ते अलकुड़े खाना पड़वा। हमारे माफ करने के स्वभाव को वो नाप करके देखेगा। हमारे शांत स्वभाव ते देव नालकुड़े खाना पड़वा। हमारे शांत स्वभाव को नाप करके देखेगा। अनबड़ी नालदान निंगल एक्सोडस चैप्टर 25 ले வாசிக்கும்போது அந்த பலிபீடத்திலே நடுவிலே ஒரு அளவுகோல் ஜல்லடை வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. इसलिए निर्गमन 25वें अध्याय में नापने वाली छड़ी बीच में रखा गया था. இல்லாவிட்டால் அந்த அளவின்படி போகவில்லை என்றால் பலிபீடத்தோட பாட்டம் கடைசிலே போய் சேர முடியாது. अगर उस नाप के अनुसार नहीं जाएंगे बलिवेदी के नीचे तक वो नहीं पहुंच पाएगा. ஒரு பொருள் போடும்போது நேரடியாக பலிபீடத்தோட நடுப்பகுதி வரைக்கும் போக்குறை காணப்படும். பலிவேதி வஸ்து வேதி के ऊपर में एक जब वस्तु डाली जाती है तो बीच में तक पहुंचता है. நீங்கள் அதாவது எக்ஸோடஸ் சாப்டர் 27 அழகான சத்தியம் அந்த பலிபீடத்தோட நடுவிலே ஒரு ஜல்லடை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. और நிர்கமன் 27வது அத்தியாயம் में हम देखते हैं பலிவேதி के बीच में एक नापने वाली वस्तु रखी गई है. ஜல்லடைன்னு சொல்றது ஒரு ஹோல் அதான் மெஷர். அப்படி என்றால் எந்த மாடா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் புறாவா இருந்தாலும் அது அந்த மெஷர் வழி கீழே போனால்தான் கீழே போய் சேரக்குழை காணப்படும். और वहां पर एक गड्ढा के रूप में है और अगर उसके अंदर से जाएगा तभी केवल वो नीचे जा पहुंचेगा. அப்படி நல் அது மாம்சமா இருந்தாலும் அது ராக் அதாவது பொடி ஆக வேண்டும். और अगर वो मांस भी हो वो जो है धूलि बन जाना है. அது போனா இருந்தாலும் அது உடைந்து தூளாக்கப்பட வேண்டும். अगर वो हड्डी हो तो वो भी टूटकर जो है पिस जाना है. என்னென்றால் மாம்சத்தின் தன்மை வேறு எலும்பின் தன்மை வேறாய் காணப்படுகிறது. क्योंकि मांस की विशेषता अलग है और हड्डी की विशेषता अलग है. ஆனால் அளவுடைய வித்தியாசம் அதாவது மாற்றம் இல்லை. தேவன் மோசேயை கொடுத்த ஒரே அளவுதான். பலிபீடத்திலே நீ நடுவிலே அந்த அந்த ஜல்லடையை வைப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். लेकिन नाप में कोई बदलावट नहीं. प्रभु परमेश्वर ने मूसा से कहा कि इसको तू उस बलिवेदी के उस स्थान पर रखना. பாருங்க அது அது என்ன செய்யும். நீங்கள் எக்ஸோடஸ் சாப்டர் 27 4 5 ல வாசிக்கும் போது அந்த ஜல்லடை இப்படி ஆடிக்கொண்டே இருக்கும். और அதாவது அவங்க போகாம இருந்தா இது பண்ணுவாங்க, ஸ்டிக் பண்ணிடுவாங்க. और निर्गमन 27 के 4 में हम देखते हैं 3 और 4 में कि वो इस प्रकार हिलता रहता है. நம்ம சரியா ராக் ஆகாம இல்லாம இருந்தா அந்த பலிபீடத்துல அந்த நெட்ல அங்கே தான் இருப்போம். और अगर हम ठीक तरह राख नहीं होते हैं तो बलि वेदी के उस स्थान पर ही हम रहेंगे. நாம் टोटலி ராக் அதாவது அந்த பொடி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அடுத்த பகுதிக்கு தானாகவே போய் சேர்ந்து விடுவோம். जब हम पूरी तरह राख हो जाएंगे तब हम उसके अगले स्थान पर जा पहुंचेंगे. சில பொருள் போகாது. ஆனபடியால் தான் அங்கே பெரிய முள்கரடு ஒன்று வைத்திருப்பார்கள். நல்ல குத்தி அதாவது அதை தீயிலே திரும்பவும் காட்டுவார்கள். और उसके लिए अगर कुछ कुछ जो है वो राख नहीं होता इसलिए भाला रखा गया है उसे उससे उसे चुभाया जाता है. समय उड़कपड़ ஆண்டவர் என்ன செய்வார்? வசனம் மூலமாக நம்மளை குத்தி உடைக்குழை காணப்படுவார். கை பார் हमारे जीवन के अंदर हमारे स्वभाव में घमंड अगर रहता है वो हमसे हमारे हमारे स्वभाव से दूर नहीं होता. वचन के द्वारा वो हमें 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 भाले की तरह घोपता है. நம்ம குத்தும் வேதனை இருக்கும். ஆனால் சில மதியினங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உடைப்பா நம்மளை நொறுக்குழை காணப்படுவார். हमारे जीवन में कुछ स्वभाव को बदलने की மதியினம் foolishness कुछ मूर्खता अगर हमारे जीवन में है तो वो परमेश्वर उस भाले के द्वारा उसे घोपता है. ஏனென்றால் தேவனுடைய நோக்கம் நாம் கிறிஸ்துவை போல அந்த சாம்பல் அதான் அந்த ராக் என்கிற அந்த பகுதியில் நாம் போய் சேர வேண்டும். மசீ கே ஜெயசே ஹம் ஜோ ஹே வோ ராக் ஹோ கர்கே பதல் ஜானா ஹே யஹி வோ சாஹதா ஹே. அது தேவனுடைய நோக்கம் நாம் ஒரு பகுதியில் அல்ல எந்த பொருளா இருந்தாலும் போட்ட உடனே பாதியிலே போய் நிற்கும். அது பாதியிலே போய் நிற்கும். பாதியிலே போனோட நம்ம என்ன செய்வோம்? இதுதான் சொர்க்கம், நான் சபைக்குள்ளே வந்து விட்டேன், இதென்றல்ல, இதுக்கு அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது, இங்கே ராக் ஆனால்தான் அடுத்த பகுதிக்கு நம்மளால் போக முடியும். ஹம் சமத்தே ஹே கி ஹம் கலிசியா மே ஆ கயே யஹி ஸ்வர்க் ஐசா நஹி. ஹம் இஸ்கே பஷ்சாத் ஜோ ஹே ஹம் அகலே பஹலு மே அகலே பாக் மே ஜானா ஹே தபீ ஹம் வஹா பஹுஞ்ச் பாயேங்கே. தரிசிக்க முடியும். ஏனென்றால் ஹோல் இருக்கிறபடியினால் பாட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும், அந்த அடிப்பகுதியை பார்க்க முடியும். ஆனால் நம்மளால் போக முடியாது. அதற்கு போக வேண்டுமானால் அதற்கேற்றவாறு நாம் உடைக்கப்பட வேண்டும். ஹம் கங்கி வோ கட்டா ஹே தோ நீச்சே பாக் கோ ஹம் தேக் சக்தே ஹே லேகின் ஜப் தக் கி ராக் நஹி பன் ஜாதே ஹம் வஹா நஹி பஹுஞ்சேங்கே. அது பரலோகத்தை காண முடியும், அனுபவிக்க முடியும்.
देव समूहते अनुविक आना अगुमाना अंद अलावी नाम माचपड़ हम वहां देख सकते हैं लेकिन जब तक कि हम अगले अपने आप को राख नहीं बना लेते तो हम अगले पाप में नहीं जा सकते अदान प्रियमानुगले नाळ्कळ देव नाम सेय्दु कोंडुगिरार उपदेशத்தின் மூலமாக தேவன் தன் தெய்வீகத்தை நமக்குள்ளே உண்டாக்குறதை காணப்படுகிறார் உபதேஷ் के द्वारा ஈஸ்வரித்வ हमारे अंदर में वो बनाता है அவருடைய பரிசுத்த ஆவியே நமக்கு தருகிறார் என்றால் இதற்காக தான் அந்த பூர்ணத்துக்காக தான் அந்த அழகுக்காக தான் தேவன் ஆவியே தரக்குறதை காணப்படுகிறார் और उस सुंदरता के लिए वो हमें पवित्रता को देता है ஒரே ஆவிதான் எல்லாத்தையும் இந்த அலங்கரிப்பை மனுஷனுக்குள்ளே உண்டாக்குறதை காணப்படுகிறது एक ही आत्मा वो मनुष्य के अंदर वो सजावट को ले आता है நாம் அது நமக்குள்ளே நாம் இடம் கொடுக்கும்போது அது நமக்குள்ளே ஒன்றொன்றாக ஒன்றுமில்லாத இடத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்குற தேவன் அந்த அலங்கரிப்பை உண்டாக்கும் நற்கிரியை உண்டாக்கும் பரிசுத்தத்தை உண்டாக்கும் சாந்தத்தை உண்டாக்கும் ஒவ்வொரு தெய்வீகத்தை அந்த ஆவிக்குள் இருக்கிற தன்மை நமக்குள்ளே உண்டாக்குறதை காணப்படும் ஏக ஏக ஈஸ்வரிய ஸ்வபாவ கோ நம்ரதா கோ ஈஸ்வரிய ஸ்வபாவ கோ ஏக ஏக கர்க்கே வோ ஹமாரே அந்தர் மே வோ பனாதா ஹே கிறிஸ்துக்குள் என்ன இருக்கிறதோ அது அதே அனுபவத்தை நமக்குள்ளே தரக்குறதை காணப்படும் மசீ கே அந்தர் ஜோ ஸ்வபாவ ஹே வோ ஹமாரே அந்தர் வோ தேதா ஹே அதான் பரிசுத்த பவுல் ஒவ்வொரு நிருபங்களில் எழுதும்போது அந்த ஆவிக்குள் இருக்கிற ஒவ்வொரு அனுபவங்களை தனித்தனியாக விதவிதமாய் சொல்லக்குறதை காணப்படுகிறார் இதிலே பவுல் ஜோ ஹே ஆத்மிக் ஏக ஏக பாதோ கோ ஏக ஏக ஸ்வபாவ கோ அலக் அலக் கர்க்கே லிக்தா ஹே நம்முடைய பிரியமானுகளே நாம் அலங்கரிக்கப்படுவோம் கர்த்தருடைய வருகை சமீபம் கிருபையின் காலம் இது அழகான சமயம் மாறும்படியாக நம்மளை ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவனுடைய ஆவியே எல்லா செய்யக்குள்ளே காணப்படுவார் அனுக்கிரக கா சமயம் ஹே ஹம் அப்னே ஆப் கோ அர்ப்பண் கரே தாக்கி परमेश्वर के उस भाव में हम बढ़ते जाए நீங்கள் ரெவலேஷன் சாப்டர் 21 ல வாசிக்கும்போது ஒவ்வொரு கல்கள் மூலமாக தேவனுடைய சாயல் அந்த அழகான சாயலை அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது காஷித் வாக்கி கிஸ்வே அத்தியாய में हर एक पत्रों के द्वारा परमेश्वर की सुंदरता के बारे में बताया गया है இவ்வளவு அழகு எதிர்பார்க்கிறார் இவ்வளவு ஆவிக்குரிய அழகை தேவன் எதிர்பார்க்கிறதை காணப்படுகிறார் इतने आत्मिक सुंदरता को परमेश्वर चाहता है நம்முடைய ஜீவியத்திலே அந்த விலையேறப்பட்ட அந்த ஜாஸ்பர் இல்லாவிட்டால் அந்த அதாவது அந்த வச்சிரத்தை போல அந்த அழகு எதிர்பார்க்கிறதை காணப்படுகிறார் हमारे जीवन में इस प्रकार यशब जो है वो चाहता है यदि காட்டுகிறது என்றால் அதாவது ஊர்தியையும் தூய்மையையும் வெளிப்படுத்துகிறது வோ பவித்ரதா கோ दर्शाता है நம்ம தூய்மை அந்த கல் நமக்கு போதிக்குறதை காணப்படுகிறது வோ பவித்ரதா வோ பத்தர் வோ பவித்ரதா கோ दर्शाता है இரண்டாவது நாம் இன்னும் ஊர்தியுள்ளவளாக விசுவாசத்திலும் அன்பிலும் தெய்வீக சுபாவத்திலும் ஊர்தியுள்ளவளாக மாற வேண்டும் என்கிற சத்தியத்தை நமக்கு சொல்லக்குறதை காணப்படுகிறது விஸ்வாஸ் மே பிரேம் மே ஹம் ढूंढने वाले होकर वो दिखाई देने के लिए वो बताता है ஒவ்வொரு கல்லும் கிறிஸ்துக்குள் இருக்கிற அந்த அழகைதான் அங்கே பிரதிபலிக்கிறது ஆனபடியால் தான் நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக அந்த சத்தியங்கள் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பிரபு இயேசு மசீஹ் கே ஹரேக் சுபாவ கோ ஹரேக் பத்தர் திகாதா ஹே வோ ஹமே சம்ஜானே கே லியே பதாயா கயா ஹே இரண்டாவது இந்திரநீலம் அவரை போல அன்புள்ளவளாக நாம் மாற வேண்டும் அன்பு அழகாய் காணப்படுகிறது ஆர் दूसरा जो है हमारे अंदर उसके जैसा हम प्रेम करने वाले होकर दिखाई देना है அன்புதான் அதாவது அன்புதான் தாங்க முடியும் அன்புதான் அந்த மார்பகத்துக்களே அந்த இந்திர நீலம் இருக்க வேண்டும் அதிலே தான் 12 கற்கள் இருக்கும் அப்படி என்றால் அன்பு தாங்கக்கூடியது கிறிஸ்துவின் அன்பை போல நாம் அன்பிலே வளரும் போது நாமும் அந்த அனுபவத்திலே போக்குறதை காணப்படுவோம் மசீகே உஸ் பிரேம் மே ஜப் ஹம் படுத்தே ஜாயங்கே தப் கேபல் ஹம் வஹா பவுன் சக்தே ஹே தாழ்மை நமக்குள்ளே உண்டாக்கப்பட வேண்டுமானால் அன்பு அவசியம் ஏனென்றால் அன்பின் நிமித்தம் அவர் தம்மை தாழ்த்தக்கூடியதை காணப்பட்டார் அகர் நம்ரதா ஹம் ஹம்கோ பானே கே லியே हमें हमारे जीवन में उस प्रेम की आवश्यकता है प्रेम के द्वारा ही वो नम्र किया गया और என்றால் ஒரு மனுஷன் தானாகவே தாழ்த்த முடியாது அவனுக்குள்ள உண்மையான அன்பு இருக்கும்போது அவன் எந்த ஆழத்துக்கும் போகுறதை காணப்படுவான் एक व्यक्ति अपने आप को नम्र नहीं कर सकता जब तक कि उसके अंदर वो प्रेम नहीं है वो अपने आप को नम्र नहीं कर सकता தேவன் அங்கிருந்து இறங்கினார் என்றால் அவ்வளவு அன்பு மனுஷனில் மேல் வைத்தார் ஆனபடியால் தான் இவ்வளவு ஆழத்துக்கு அவர் தன்னை வெறுமையாக்கினார் தாழ்த்தினார் அவர் அங்கே பூமியிலே வரக்குறதை காணப்பட்டார் பிரபு இயேசு மசீஹ் स्वर्ग छोड़ कर पृथ्वी पे आने के लिए उतना ज्यादा उसके अंदर प्रेम होने के कारण वो अपने आप को नम्र करते हुए इस पृथ्वी पर हमारे लिए आया ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு அழகு சந்திரகாந்தம்னு சொல்கிறது இருளிலே வெளிச்சம் கொடுக்க கூடியது நாம் மற்றவர்களுக்கு இருள் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் மாறக்குறதை காணப்பட வேண்டும் அந்தகார में जो लोग हैं उनको ज्योति होकर हम दिखाई देना है அதாவது எலிசா எலியாவை குறித்து வேதத்திலே வாசிக்கும்போது சுனேமிலே மற்றவர்கள் பார்க்கும்போது அவளே சொல்கிறார் இவன் பரிசுத்தவான் அப்படி என்றால்
நம்மளை எத்தனையோ ஜனங்கள் பார்க்கிறார்கள். நம்மிலிருந்து ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் பார்க்கும்படியாக நம்முடைய ஜீவியம் வெளியுள்ளதாக வெளிச்சம் உள்ளதாக கர்த்தர் நம்மளை மாற்ற வேண்டும். हमें कई लोग देखते रहते हैं हमारे जीवन से ज्योति होकर वे लोग कुछ समझने के लिए वो प्रभु के उस बात को समझने के लिए मदद करना चाहिए. சொன்னார் சாட்சியிலே சொன்னார்கள் அந்த சிஸ்டரை பார்க்கும்போது கையில எப்போதும் பைபிள் இருந்ததுன்னு சொன்னார்கள். एक बहन ने गवाही दिया उस बहन के हाथ में हमेशा पवित्र शास्त्र दिखाई दिया. हां வருங்க அப்படி என்றால் ஏதோ ஒரு காரியம் நம்மில இருந்து அங்கே வெளிப்பட குறை காணப்பட வேண்டும். कुछ एक बात जो है हमारे द्वारा दूसरों को प्रकट होना है. பாஸ்டர் டானை குறித்து சொல்வார்கள் எப்போது ரூம்லே போனாலும் glory 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 அதாவது அந்த ஆராதித்து கொண்டே காணப்படுவாராம். பாஸ்டர் டான் के बारे में बताया जाता है कभी उनके कमरे में चले जाए हमेशा परमेश्वर को महिमा देते हुए दिखाई देते थे. ஸ்டீவனை குறித்து சொல்வார்கள் பகல்ல வந்து உட்கார மாட்டார் அதாவது ரூம்லே சுத்தி கொண்டே இருப்பாராம். और चीफ पास्टर राम हमारे चीफ पास्टर पास जीवन के बारे में बताया जाता है दिन के टाइम वो कमरे में वो बैठते नहीं थे वो चलते फिरते रहते थे. उकार वेंडमनाल கீழே அப்படி என்றால் ஒரு பெரிய சீப் பாஸ்டர் அப்படி எல்லாம் ஒவ்வொரு அந்த அனுபவங்கள் கேட்கும் போது நம்ம எல்லாம் யோசிக்கவே முடியாது. और एक चीफ पास्टर हैं अगर उनको बैठना है तो भी वो नीचे बैठते थे उनके बारे में सब अगर हम सोचे तो बहुत ही हमें अजीब लगता है. நம்ம என்ன நினைப்போம் சீப் பாஸ்டர்னால் நீங்க வேணா நான் சொல்கிறேன் சென்ட்ரல் கன்வென்ஷன் போகிறார்கள் அவங்க பெட்ல படுத்து தூங்குவார்கள் நினைக்கிறீர்களா? जब சென்ட்ரல் கன்வென்ஷன் में जाते हैं आप लोग देखते हैं क्या चीफ பாஸ்டர் वो बेड में सोते हैं? தூங்கவே மாட்டார்கள். वो सोते ही नहीं है. பாருங்க நம்ம என்ன நினைப்போம் நல்ல அதாவது சீப் பாஸ்டர் நினைக்கிறோம் ஆனால் சீப் பாஸ்டர் தான். பாருங்க பாஸ் வெஸ்லி அது போகும்போது அந்த பெட்டை என்ன சுருட்டி அதாவது மடக்கி வைத்து விடுவார். பாஸ் ஆபிரகாம் அந்த பெட்லயே படுக்க மாட்டார். और पास्टर वेस्ली जो है जब जाया करते थे तो वो बेड को फोल्ड करते थे. पास्टर अब्राहम जो है वो बेड पे सोते ही नहीं है. हाँ பாருங்க அதாவது அந்த கன்வென்ஷன் முடிகிறதெல்லாம் ஒன்றில் சேர்ல உட்காருவார். அதாவது நான் எத்தனையோ நாள் பார்த்துருக்கிறேன் எத்தனையோ வருஷம் ஆண்டோட கிருபையினாலே அவங்களோடு நான் 7 வருஷம் அவங்களோடு டிராவல் பண்ணியிருக்கிறேன். பரிசுத்த அவங்களோடு வண்டியில் இருந்து கொண்டு அப்படியே தூங்குவார்கள். அப்போ அதாவது நான் பார்த்துருக்கேன் 6 வருஷம் அவருக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறேன் 6-7 வருஷம். हमारा जब सम्मेलन चलते रहता है कन्वेंशन चलते रहता है तब वो सोते नहीं हैं वो बैठते ही हैं प्रभु के अनुग्रह के द्वारा. करीब 6-7 साल चीफ पास्टरों के द्वारा के साथ यात्रा करने के लिए परमेश्वर ने मदद किया उनके गाड़ियों में रहने के लिए मदद किया. वो गाड़ी में बैठ के सोते हैं लेकिन जब कन्वेंशन पहुंचते हैं तो वो सोते नहीं है. नहीं चेयर लो करवांगे चेयर में बैठते हैं. பாருங்க அப்ப அவங்களுக்கு ஏன் தூங்க முடியாது? क्या उनको वे क्या सो नहीं सकते हैं? பாருங்க அதனால தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆனபடினாலே பாருங்க அழகு இதான் அழகு இதே சந்திரகாந்தம் அப்படி என்றால் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை அவருடைய சமூகத்தில் அவங்களோட முன்னாடி இருப்பவர்கள் கூட தகுதி இல்லாதவர்கள் என்பதை நான் அறிந்து கொள்கிறோம். ஏ சப் சுண்டே வக்த் ஹமே லக்தா ஹை கி உன்கே சாம்னே கடே ஹோனே கி பி ஹம் யோகி நஹீ ஹை. இரும்பலியூர்ல இருக்கும்போது பாஸ் எஸ்பி அனஸ்ட குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சில பிரதேஸ் அவரை மாதிரியே ஜீவிக்கணும்னு சொல்லி தூங்க மாட்டாங்க. அவருடைய எப்படி என்றால் இருந்து தான் தூங்குவார். जब मैं इरम्बलियूर में था पास एसबी एनएस के बारे में कुछ लोगों के द्वारा सुना था कि वो कभी सोते नहीं थे बिस्तर पे लेटते नहीं थे वो बैठ कर ही सोआ करते थे. तुम कर देंगे चेयर ले आराम कब करते थे कुर्सी में बैठ कर ही वो आराम लेते थे. पर ये ब्रदर्स என்ன செய்வார்கள் நைட் வந்து அந்த செவத்துல உட்கார்ந்து தூங்குவார்கள். और ब्रदर्स क्या करते थे रात को वो कुर्सी में बैठकर वो आराम करते थे. பாஸ்டர் வெஸ்லி வந்து எல்லாரையும் எல்லாரையும் வெட்டி விட்டுவார். और பாஸ்டர் வெஸ்லி जो है उनको सबको हटा देते थे. हां ஏனா சின்ன வயசுல அப்படி போனா முடிஞ்சிரும் கொஞ்ச நாள்ல பெருமை வந்து எல்லாம் முடிஞ்சு போயிடும். अगर छोटे उम्र में अगर ऐसा करेंगे तो आगे चल करके घमंड आ जाएगा वो खत्म हो जाएगा. அவங்களுக்கு என்னன்னா நான் அவரை மாதிரி அந்த பிரதிஷ்டில வளர வேண்டும். உன்கே ஜேசா வோ பிரதிஷ்டா மே பண்ணா கர்க்கே வோ மன் மே ரக்தே தே. ஒவ்வொரு பரிசுத்த ஆண்களுக்கும் பாஸ்டர் ஸ்டீவன் கையில டேபிள் லோக்க கையில வச்சு தான் சாப்பிடுவார். और பாஸ்டர் ஸ்டீவன் ஜோ ஹே ஹாத் மே இஸ் பிரகார் லேகே போஜன் கியா கர்த்தே தே. பாருங்க அவர் ஏன் டேபிள் லோக்க சாப்பிட முடியாதா? கே டேபிள் மே ரக்தே வோ நீ கா சக்தே தே. பாருங்க இதெல்லாம் பரிசுத்தம் பரிசுத்தவான் தான் இருளிலே அதாவது சந்திரகாந்தம் சொல்கிறது இருள் இருக்கிற ஜனங்கள் அப்படின்னால் இருள் இருக்கிற இடத்திலே வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. நீல்மணி மத்லப் ஜோ அந்தகார் ஹே ஐசே ஜகா மே ஜோதி திகாய் தேனா. அதான் சிம்சோன் இடத்திலே கேட்கும்போது உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டானது என்று தெளிலால் கேட்கிறார். அப்போ சொல்கிறார் என்னுடைய 7 ஜடைதான் மகாபலம் என்று
அங்கே சிம்சோன் தன்னுடைய சீக்ரெட்டை சொல்லக்குள்ளே காணப்பட்டான் சிம்சோன் से जब पूछा गया कि तेरा सामर्थ का पीछे क्या भेद है वो मेरे बाल के सात लटे हैं करके बताता है அந்த ஏழு ஜடை அப்ப அவன் சொல்றான் இதுதான் என்னோட ரகசியம் மகாபலம் பலம் மகாபலம் நம்முடைய பரிசுத்தவான்களுடைய பலமே இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மறைந்திருக்கக்கூடிய இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அவருடைய ஜீவத்தில் பெரிய பலனாய் காணப்படுகிறது हमारे संतों का सामर्थ्य यही है इस प्रकार की कुछ भेद की बातें जो छुपी हुई बातें उनके लिए जो है वो 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 इस प्रकार काम करती है எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொண்ட அந்த வெளிச்சம் தான் ஆனபடியினால் மனவாட்டி அழகுள்ளவர் அன்புடைய கர்த்தர் நம்மளை அழகுள்ளவர்களாய் மாற்றி அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக வோ ஜோ துலின் ஹே வோ சுசஜ்ஜித் ஹே வோ சுந்தர் ஹே மசீஹ் கே சாம்னே கடே ஹோனே கே லியே உஸ் சுந்தர் துலின் ஹோகர் கடே ஹோனே கே லியே ஹம் ஹர் ஏக் கோ பிரபு மதத் கர்னே கே லியே மில்கர் ஹம் தாரீஃப் கரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சுந்தர் ராஜ்குமாரி பாக் தாமன் தே ஆப் ஏ குஹாரி மஹல் तारीफ करेंगे प्रेज़ द लॉर्ड प्रेज़ द लॉर्ड प्रेज़ तारीफ करेंगे प्रेज़ द लॉर्ड प्रेज़ द लॉर्ड प्रेज़ द लॉर्ड के सारे आदर मान मैं परमेश्वर देते हुए तारीफ करेंगे प्रेज़ द लॉर्ड प्रेज़ द लॉर्ड प्रेज़ द लॉर्ड पिता पुत्र पवित्र आत्मा के लिए तारीफ करेंगे प्रेज़ द लॉर्ड आसमानी वाम शिक्र और तारीफ करते हैं खुदावंत पवित्र सुबह के वक्त प्रभु तेरे चरणों पर हम सबों को इकट्ठा किया खुदावंत तेरे नाम को महिमा करने के लिए आराधना करने के लिए खुदावंत ने समय दिए समय के लिए हम शुक्रिया अदा करते हैं खुदावंत जितने लोग नहीं मिले ऐसे सौभाग्य हमारे खुदावंत जीवन में दिया जब से माए तेरे हसरे मेरे बीच में रहा तुझमें आनंदित और मगन होने के लिए खुदावंत आत्मा में खुदावंत खुशी मनाने के लिए प्रभु तूने हमें सहायता किया इस सुबह के वक्त खुदावंत में दिए सारे आशीषों के लिए हम शुक्र करते हैं खुदावंत जो वचन हमने सुने हैं वचन के सामने हम अपने आप को हलीम करके सौंपते हैं हम केवल सुनने वाले नहीं प्रायोगिक जीवन में लाने के लिए खुदावंत अनुभव में लाने के लिए वचन के द्वारा सत्यता प्राप्त करने के लिए हमें सहायता करने के लिए हम विनती करते हैं खुदावंत ए पवित्र दुल्हन होकर खुदावंत तेरे सामने खड़े होने के लिए हम बुलाए गए हैं इसलिए खुदावंत प्रभु जी असिला इस स्वभाव से हमें भरपूर करने के लिए हम प्रार्थना करते हैं खुदावंत प्रभु इस अंधकार में खुदावंत हम रहने वाले लोगों को बीच में ज्योति के समान चमकने के लिए खुदावंत
तेरे इलाही स्वभाव से हमें भरपूर करने के लिए हम प्रार्थना करते हैं। भलाई से खुदावंद तृप्त कर खुदावंद, भलाई से हमें खुदावंद सुसज्जित करने के लिए हम प्रार्थना करते हैं खुदावंद। जो दुल्हन खुदावंद तेरे सामने चमकने के लिए और खुदावंद तेरे तेज से तेरे इलाही स्वभाव से भरपूर होकर खुदावंद यीशु मसीह के समान बनकर खुदावंद तेरे सामने खड़े होने के लिए हमें योग्य बनाने के लिए हम विनती करते हैं। इसलिए खुदावंद प्रभु तो हमसे बातचीत करने के लिए खुदावंद लगातार तेरे आत्मा हमारे साथ खुदावंद प्रभु बातें करने के लिए हम विनती करते हैं। हमारे जीवन को शुद्ध कर, पवित्र कर, हमारे हृदय के सारे गुदा मलिनता को दूर कर खुदावंद, ताकि खुदावंद परमेश्वर के आत्मा हमसे बातें कर सके और खुदावंद जिस तरह खुदावंद आगे बढ़ना है हमें आत्मा के द्वारा अगुवाई करने के लिए प्रभु सहायता करने के लिए हम विनती करते हैं खुदावंद। आइए सारे लोग तेरे हाथों में सौंपते हैं, हर एक जरूरतों को पूरी कर, जो कुछ खुदावंद गवाही में मांग के सब जरूरतें पूरी कर खुदावंद, वचन सुने उसके मुताबिक जीवन बिताने के लिए हर एक को सहायता कर। जितने लोग बीमारी से पीड़ित है खुदावंद तेरे वचन तेरे सामर्थ को भेज कर चंगाई देने के लिए हम प्रार्थना करते हैं खुदावंद। हम जानते तेरा आना बहुत निकट है खुदावंद, जो वचन के सामने हम थरथराते हुए वचन का पालन करते हुए वचन का सिद्धता प्राप्त करने के लिए हमें सहायता कर। हमारा आत्मा प्राण शरीर तेरे हाथों में अर्पण करते हैं पवित्र कर, जल्द आमद के लिए हम सबको तैयार कर, यीशु के नाम से मांगते हैं आमीन। तारीफ करेंगे, प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड। प्रभु यीशु मसीह का नगर, परमेश्वर का प्रेम, पवित्र आत्मा सौफाई की दा सबके साथ होते रहे। हालेलुया, हालेलुया, हालेलुया। थोड़ा ज़्यादा टाइम हो गया, सॉरी।